நானும் எங்கள் அக்கா அம்மா எல்லாருமே இருந்தோம். ஆனால் வந்து சில சில விஷயங்கள் வந்து அம்மாவுக்கு அதில் வந்து பிடிக்காத சில விஷயங்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஒருத்தவங்க அவங்களோட ஃபேவராக வந்து முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்பா வந்து இந்த மாப்பிள்ளை வந்து அக்காவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவராகவே ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆனால் அம்மாவுக்கும் சரி அக்கா யாருக்குமே வந்து அந்தளவுக்கு இதில் விருப்பம் இல்லைன்ட்டு அவர்கிட்ட வந்து சொன்னாலுமே அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இதனால் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வந்து சில விஷயங்கள் நமக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம். அம்மா நான் அக்கா மூணு பேருமே வந்து பேசிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்மளுக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டோம். நான் வந்து என்ன தான் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தாலும் நம்ம அப்பா கிட்டே வந்து இதை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை வீட்டில் அப்படிங்கிறது மட்டும் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து சொல்கிறத கேட்குற மாதிரியான ஒரு நிலைமையிலே இல்லை. அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இது வேணாம் நம்மளுக்கு செட் ஆகாது, எனக்கு என்னமோ அது சரியாக படல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அக்காவுமே வந்து எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், ஒரு இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் காசு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் வந்து அது புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இல்லைங்கிறது மட்டுமே நல்ல ஒரு புரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட என்ன தான் வந்து சொன்னாலுமே புரிஞ்சுக்கிற ஒரு கூடிய ஒரு நிலமையில இல்லை அவர் அப்படிங்கிறதுனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அம்மா எல்லாருமே யோசித்தோம் தான். இன்னும் வந்து ஒரு 10 நாள் தான் இருக்குது நிச்சயத்துக்குங்கிறப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறதுனால வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் தான் ரொம்ப, அவர் சொன்னால் தான் வந்து உங்கள் அப்பா எதாக இருந்தாலும் கேட்பாரு, அவர்கிட்ட நீ போய் பேசலாம், ஊரில் இருக்கிறார் அவர், அவர் நம்பர் கூட என்னக்கிட்ட இருக்குது, நீ வேணால் அவர்கிட்ட பேசி நீ வந்து ஊருக்கு அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட வச்சு பேசுவோம், அப்போ தான் வந்து உங்கள் அப்பா கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இல்லாட்டினா அவர் கேட்க மாட்டார் கண்டிப்பாக, எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி. இது அக்காவோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் நம்ம எதாக இருந்தாலும் வந்து யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இவர் பாட்டுக்கு அவசரமாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு ஒரே முடிவாக இருக்கிறாரு, அது எனக்கு சரியாக வரணும்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அம்மா கிட்டே சொன்னேன், சரிம்மா நான் போகிறேன், நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் பார்க்குறேம்மா, அவரை போய் பார்க்குறேன், நீ நம்பர் மட்டும் கொடு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்பா ஊர் வந்து ஒரு 2 மணி நேரம் போகிற தொலைவில் இருக்கிறதுனால வந்து அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. போனதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டில் இல்லை, அவர் வீட்டுக்கு போனதுக்கு அவர் வீட்டில் இல்லை, ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்னு. நான் வந்து மதியானம் ஒரு மணி அந்த மாதிரி டைமிங்கில் போனதுக்கு அவங்க ஈவினிங் தான் ஒரு 6 மணிக்கு தான் வருவார்ப்பா, வெளியில் வேலையாக போயிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்புறம் வந்து அப்பாவோட ரிலேட்டிவ் வந்து சித்தப்பா வீடு அதெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனேன். போனதுக்கப்புறம் இங்கே பாட்டியெல்லாம் சொன்னாங்க, என்னடா இந்த பக்கமே ஆளையே காணும், எப்போது விசேஷம்னா தான் ஊருக்கு வர்றீங்க, இப்போ என்ன ஞாபகம் திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை சும்மா தான் ஒரு வேலையாக தான் வந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் எங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எங்களுக்குமே வந்து கரெக்டாக தோணுச்சு, சரி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் யாருக்கிட்டேயுமே எந்த விஷயத்தையுமே சொல்லிக்கல, எந்த விஷயமே வந்து ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா நம்ம இந்த சொன்னோன்னா வந்து அதை வந்து அப்பாகிட்ட யாராச்சும் சொல்லிவிடுவாங்களோ ஃபோன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லலை, அமைதியாகவே நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அமைதி சரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்தப்போ தான் வந்து நான் வந்து சரி அவர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தேன். அதுக்கே மாதிரி ஒரு 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்திருந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து ஏன்டா இங்கே இல்லாமல் எதுக்கு இங்கே போனேன், சாப்பாடு கொடுத்தியானுன்னு ஒரு ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்க. இல்லை இல்லை நான் கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் பாட்டி வீட்லேயே சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி என்ன திடீர்னு ஃபோன் பண்ணேன், ஒன்றும் பண்ணலை, உங்கள் அப்பாவும் எதுவும் என்கிட்ட சொல்லலை, 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசினா இது மாதிரி ஏதோ பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடுன்னு சொன்னால், நான் அதுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால நான் ஃபோனை வந்து நிப்பாட்டிட்டேன், அதனால் வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன விஷயம் அது சம்மந்தமாக வந்திருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அங்கிள் இது மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, நான் டீ கொண்டு வரப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு வந்து அவர் சொன்னார், யோசனையில் தான் வந்து நான் அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு நானும் அம்மா அக்கா எல்லாருமே வந்து முயற்சி பண்ணோம். ஆனால் வந்து அவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, நல்ல இடம் இதை விட்டால் வந்து வேறு எதுவும் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருந்ததுனால எங்களால் ஒன்றுமே பேச முடியல.
சரின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னது மாதிரியே வந்து ஊருக்கு எங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரை பார்க்குறதுக்காக போனதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்தோன்னா ஆச்சரியமாயிட்டார். ஏன் திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, திடீர்னு வந்திருக்கு, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் கேட்டார். இல்லை அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து நான் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே இது ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் வந்து இதை வந்து இப்போ சொன்னால் தான் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், அதனால தான் நான் இப்போ உடனே வந்து இங்கே கிளம்பி வந்தேன், உங்ககிட்ட வந்து நேரில் தான் பேசணும், அதனால தான் அம்மா வந்து சொன்னதுனால தான் நான் உடனே கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, என்ன விஷயம்ப்பா, ஏதாச்சும் அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலையா என்ன, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு கால் பண்ணானே, ஒன்றும் சொல்லலையே அதை பற்றியெல்லாம் ஒன்றும் எதுவுமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை அவரை பற்றி தான் பேசணுமே அங்கிள், அதனால தான் வந்து உடனே வந்தது காரணமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இது மாதிரி என்ன விஷயம்ப்பா எதாக இருந்தாலும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், அவர் வந்து இது மாதிரி அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்பா, ஆனால் வந்து அது சரி இருக்கிற மாதிரி தெரியலை, அந்த பையன் வந்து அக்காவுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அக்காவுக்கும் பிடிக்கல அந்த கல்யாணத்தில், ஆனால் கொஞ்சம் வசதி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்து ரொம்ப வந்து அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பேசணுன்னு வந்து அவங்களும் அது இதை போய் சொன்னதுனால அதை நம்பிக்கிட்டு வந்து அப்பா இந்த இடத்துல தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து ஒரு 10 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், எல்லாமே சொல்லி பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஆனால் வந்து அதை வந்து அவர் கேட்குற மாதிரியே இல்லை, நாங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க, அம்மா பேச்சை வந்து சுத்தமாக கேட்கவே மாட்டேங்கிறாரு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், உனக்கு என்ன வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னிகிட்டே சொல்கிறாரு. அக்காவுக்கும் இதில் பெருசாக வந்து ஒரு விருப்பம்னு இல்லை, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம தானே அடுத்தது நம்ம இது பண்ணணும், அந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், புரியுதுப்பா எனக்கு தெரியுது நான் இல்லைன்னு சொல்ல வரல, என்ன இப்போ வந்து அக்காவுக்கு இதில் விருப்பம் இல்லை, உங்களுக்கும் விருப்பம் இல்லை, நம்ம வந்து சரிடா நாளைக்கு வந்து நீ இன்றைக்கி ஊருக்கு போனா நான் 2 நாள் கழித்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அங்கிள், நேரில் தான் வச்சு பேசணும் இந்த விஷயத்த, ஏன்னா அவர் ஃபோன்லலாம் பேசினார்னா உங்களை ஏதாச்சும் சமாளித்து பேசுவார், நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்தால் தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி சரிப்பா வா நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை வேணாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போயிட்டு வரேங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். சரின்ட்டு அவரே கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டில் என்னை விட்டார். விட்டதுக்கப்புறம் வந்து ஊருக்கு வந்துகிட்டு இருக்கப்போ அம்மா அப்போ தான் கால் பண்ணாங்க, என்னப்பா பேசினியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பேசினம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் வந்து இன்னொரு 2 நாள் கழித்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, 2 நாளைக்கு அப்புறம் வருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், அவர் நம்பிக்கையாக தான் சொல்கிறாரு, பொண்ணுக்கு வந்து உங்கள் அக்காவுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை எதுக்கு இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரு, அப்பா மாதிரி சொல்கிறத காதில் வாங்காமலாம் இல்லை, வருவார் கரெக்டாக பேசுகிறாரு, கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு, நாளில் வரேன்னு சொல்லியிருக்காரு, நாளில் வந்து அப்பா கிட்ட பேசுகிறேன், நான் வந்து பேசி முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரும்மா அப்படின்னு சொன்னதுக்கு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவோம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபோனை வந்து வச்சுட்டாரு. வச்சதுக்கப்புறம் அம்மா ஃபோன் வச்சதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இடத்துக்கு கால் பண்ணார், இது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வந்து நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க, அந்த மீட்டிங் வந்து நம்ம வந்து பார்க்கணுமா, அந்த இடத்துக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க என்னென்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்லாம் வந்து இது பண்ணணும், எப்படிலாம் பேக் பண்ணுறாங்க என்னென்ட்டு பார்த்துட்டு நம்ம அதை கவனிச்சிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வேலை பார்க்குற அந்த அண்ணன் வந்து சொன்னார். இன்றைக்கி நீ வராதனால உனக்கு சொல்ல சொன்னாங்கப்பா, நாளைக்கு வருவியா அப்படின்னு கேட்டாரன், நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்ட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, ஏன் இப்போ அடிக்கடி லீவ் போடுற, என்ன பிரச்சனைப்பா ஏதாச்சும், இப்போ இந்த வாரத்திலே 2 நாள் லீவ் போட்டியே, லீவே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைண்ணே நான் நேரில் வந்து நாளைக்கு என்னென்னு உங்ககிட்ட வேறமா சொல்கிறேண்ணே, இப்போ வந்து ஒரே சவுண்டாக இருக்கனால பேச முடியாது இந்த விஷயத்தையெல்லாம், உங்ககிட்ட நேரில் தான் இதை பற்றி பேசணுண்ணே அப்படின்னு சொன்னதுக்கு, சரி சரிப்பா நீ பார்த்துக்க, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல், எதாக இருந்தாலும்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொன்னார். உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட என்ன சொல்ல போகிறேன், வேறு என்ன வந்து பேசுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்னு, நான் வந்து மதியானம் ஒரு மணி அந்த மாதிரி டைமிங்கில் போனதுக்கு அவங்க ஈவினிங் தான் ஒரு 6 மணிக்கு தான் வருவார்ப்பா, வெளியில் வேலையாக போயிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்புறம் வந்து அப்பாவோட ரிலேட்டிவ் வந்து சித்தப்பா வீடு அதெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனேன். போனதுக்கப்புறம் இங்கே பாட்டியெல்லாம் சொன்னாங்க, என்னடா இந்த பக்கமே ஆளையே காணும், எப்போது விசேஷம்னா தான் ஊருக்கு வர்றீங்க, இப்போ என்ன